ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு தீபாவளி போனஸ் பங்கு ஈவு தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனாவினால் கைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டு இப்பொழுது முன்னேற்றம் அடைந்து வரும் நிலையில் 6400 கைத்தறி நெசவாளர்களுக்கு 3,37,00,000 ரூபாய் போனஸாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாமல்லபுரம் தலசயன பெருமாள் கோவிலில் அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டு சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் அரசு வழங்கும் மதிய உணவு திட்டத்தில் நரிக்குறவ பெண்ணுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக செய்தி வெளியானது. இதையடுத்து அனைவருக்கும் அரசு சார்பில் சமபந்தி விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கோவிலை ஆய்வு செய்து நரிக்குறவர்களுடன் சமபந்தி விருந்தில் பங்கேற்றார். ராணிப்பேட்டையில் ஃபிட் இந்தியா தொடர் ஓட்டத்தை மாநில கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி தொடங்கி வைத்து ஓட்டத்தில் பங்கேற்றார். நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடும் விதமாக ஆசாதிக்கா அம்ருத் மகோத்சவ் ஃபிட் இந்தியா ஃப்ரீடம் 2.0 மூலம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு டெல்லி கேட் பகுதியில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் விதமாக நேரு யுவகேந்திரா மாவட்ட விளையாட்டு அலுவலகம் இணைந்து நடத்திய 5 கிலோமீட்டர் தொடர் ஓட்டத்தை அமைச்சர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 2 கிலோமீட்டர் வரை அமைச்சர் காந்தி, ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதி புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 37 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை மூலம் புத்தாக்க பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. சட்டப்பேரவை உறுப்பினர் பேசூதி சரவணன் புத்தாக்க பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்து பரிசுகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 18 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 860 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் புத்தாக்க பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. பயிற்சி வகுப்பில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்ட அலுவலர்களும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் குற்ற சம்பவங்களை குறைக்கும் விதமாக கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டன. மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. பழனி நேதாஜி நகரில் பொதுமக்கள் சார்பில் 28 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் திறந்து வைத்தார். குற்ற சம்பவங்களை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறிய அவர், வரும் நாட்களில் பழனி பகுதியில் சண்முக நதி ரயில் நிலையம், பேருந்து நிலையம், கோவில் சுற்றுப்புற பகுதிகளில் காவல்துறை சார்பில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக கூறினார். மதுராந்தகம் அருகே வில்வராய நல்லூரில் பாரத் வேளாண் அறிவியல் கல்லூரி, தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை இணைந்து சிறப்பு கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாமை நடத்தியது. இந்த முகாமில் 9 மாணவிகள் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் 3 மாதம் தங்கி விவசாயிகளின் சந்தேகங்களை தீர்த்து வைத்தனர். கால்நடைகளுக்கு இலவச மருத்துவ உதவியும் அளிக்கப்பட்டது. முகாமில் உதவி இயக்குநர் டாக்டர் அழகுவேல், கால்நடை மருத்துவர் இந்துமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதிக்கு நடப்பு நிதியாண்டுக்கான வட்டி விகிதம் 8.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 5 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களின் முதலீட்டிற்கு இந்த வட்டி விகிதம் அளிக்கப்படும் என்று நிதியமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.